ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் என்கின்ற விசுவாசம் நம்பிக்கை நம்மை உற்சாகப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. The way we walk determines the way we live. நாம் எந்த வழியில் நடக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமைவதாக இருக்கின்றது. சங்கீதம் 37 The steps of good man are ordered by the Lord. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். And he delighteth in his way என்று சொல்லி. So the steps of good man are ordered by God. நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு படியும் ஆண்டவருடைய ஒத்தாசையோடு. அழகாய் சொல்லுகிறார்ல சங்கீதம் 121 என்னுடைய ஒத்தாசை எங்கிருந்து வரும் என்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். My help cometh from the Lord who created heaven and earth என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எந்த வழியில் நடக்கணும்னு நமக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு தெரியல எந்த ரோடு கிராஸ் ரோடில் நான் நிற்கிறேன், இப்போ இந்த வழியில் போகணுமா, அந்த வழியில் போகணுமா, இந்த வழியில் போகணுமா, எனக்கு தெரியல. ஐ ஹவ் சோ மெனி ஆப்ஷன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, நான் எந்த முடிவு எடுக்கணும் ஆண்டவரே அப்படி நாம் குழம்பி போய் இருக்கும் பொழுது நம்முடைய சொந்த புத்தி மேலே சாய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்கிறார். நாம் புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கும்படியாய் அவர் கொண்டு போகிறவராயிருக்கின்றார். அதே நேரத்தில் ஒரு எச்சரிப்பையும் நீதிமொழிகளில் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 14:12 பார்க்கும் போது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். தேர் இஸ் அ வே விச் சீமத் ரைட் அன் டு அ மேன். நமக்கு இப்படி போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அதற்கு மாறாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். அப்படி த லார்ட் is our shepherd என்று சொல்லி நாம சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். There is pressure for us, for all of us. எல்லாருக்கும் ஒரு அழுத்தம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த குறிப்பா இந்த 2020 ஒரு அழுத்தத்தின் வருடமாக இருக்கிறது. அதே சமயத்துல அழுத்தத்துல தான் ஆழமான ஜபமும் வருகின்றது. Only in pressure there is deep prayer. The deep call a deep அப்படி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆழம் ஆழத்தை அழைக்கிறது என்று சொல்லி அழுத்தமான சூழ்நிலைகளிலே நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆழமான ஜெபங்களை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் அறிந்த ஒரு நிகழ்வு, செங்கடலை ஆண்டவர் பிளந்து இஸ்ரவேல் மக்களை நடத்தி செல்லுகின்ற அந்த காட்சி, எல்லாம் முடிந்தது என்று வந்து நிற்கிற ஒரு இடம், முட்டு சந்தை, வழியே தெரியல, எதிர்க்க பார்க்கும் போது செங்கடல், பின்னாடி பார்க்கும்போது பார்வோனுடைய ரதங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், பி ஸ்டில் அண்ட் நோ, பி ஸ்டில், சும்மா இருந்து பார், லுக் அட் மை சால்வேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த காட்சி தான் செங்கடலை பிளக்கும் பொழுது. யாத்திராகமம் 14:21-22 வசனங்களை நாம் பார்க்கும் போது மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணி ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. 22 வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள், அவர்கள் வலதுபுறத்தில் அவர்கள் இடதுபுறத்தில் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ரெண்டே குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுகிறேன். எது நம்ம முழுகடிக்கும் நினைச்சோமோ அது நமக்கு மதிலாக நிற்கிறது. எந்த ஜலம் அவர்களுக்கு முன்பாக நின்று முழுகி போவோம் என்று நினைத்தார்களோ ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை வர செய்து அதுவே மதில்களாக மாற்றி அந்த இடத்திலே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நான் அதை தான் தலைப்பாக சொல்லுகிறேன். Crossing on a dry land, வெட்டாந்தரையில எங்க நடந்து போக வச்சாரு ஆண்டவர் என்று நாம சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் வெட்டாந்தரையில நம்ம தண்ணி இருக்கிற இடம், ஈரமான சகதியான இடத்துல நம்ம காலடி எல்லாம் தெரியும். நம்ம திரும்பி திரும்பி பார்த்து என் காலடி இது, நம்ம அந்த காலடி பதிகிறது கூட தெரியாத அளவுக்கு வெட்டாந்தரையில நாம, we should forget the past. நான் நடந்து வந்த பாதையில ஆண்டவர் என்னை சுமந்து வந்த தேவன். அதனால வெட்டாந்தரையில ஆண்டவர் நடத்தி வருகின்றவராயிருக்கிறார். When we walk like this, இந்த நடையில நாம கற்றுக்கொள்ளக்கூடியது, we will learn, முதல்ல நிறைய பாடங்களை கற்றுக் கொடுப்பார். இப்படி வெட்டாந்தரையில நடக்கும் போது இரண்டாவது தனிமையை கற்றுக் கொடுப்பார். ஆண்டவரே வழி தெரியலன்னும் போது தனிமையிலே இருந்து ஜெபிக்கின்ற சூழ்நிலைகளை கற்றுக் கொடுப்பார். மூன்றாவது லாங் வாக் இருக்கும். வெட்டாந்தரையில நடக்கும் போது சீக்கிரமா கடந்து போகலாம், அப்படியே நடத்தி கூட்டிட்டு போவார். ஆனால் நாம் முழுகி விடுவோம் என்று எதை குறித்து பயந்தோமோ அது மதில்களாக நின்று நீங்க வேடிக்கை பார்க்கும்படியாக வெட்டாந்தரையிலே நடந்து செல்ல ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். God will lead us. God morning.